இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதை கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டேக் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் யூடியூப்க்கு பேனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து சில பேருக்கு வைக்கவும் தெரியாது, சில பேருக்கு கரெக்டான அளவில் வைக்க தெரியாது. அதுக்கு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போனோடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதில் வந்து JJPNG லோட் ஆகும். இது வந்து ஒரு இமேஜ், இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து எடிட் பண்ணி கரெக்டான அளவில் வைக்க போகிறோம். இது வந்து யூடியூப்லேருந்து அஃபிஷியலாக வெளியிட்டது, இது வந்து கரெக்டான அளவில் வைக்கலாம். அதுக்கு நம்ம எடிட் பண்ணோம். இப்போ நான் எடிட் பண்ணுற ஆப்புக்குள்ளே போகிறேன். எடிட் பண்ணுற ஆப்புக்குள்ளே வந்தோடனே யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க குரோம்லேருந்து. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே சைஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஃபுல் சைஸில். அடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நான் லைன் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எடிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். லைன் பண்ணி அது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ லைன் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து என் சேனல் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் பண்ணி நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஹெஷ்டெக் தமிழ்னு வச்சு நடுவில் வச்சுக்கிறேன். நடுவில் வச்சு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தேவையாக போல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதான் அந்த டார்க் அண்ட் ஒயிட்டாக இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது வந்து எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மொபைலில் தெரியும் டார்க் அண்ட் ஒயிட்டு. அடுத்தது கொஞ்சம் லைட் அண்ட் கிரேயில் வந்து டேப்லெட்டில் தெரியும், உங்கள் டேப் வச்சுருக்கீங்க அதில் தெரியும். அடுத்தது கொஞ்சம் டார்க் அண்ட் கிரேயில் பிசியில் தெரியும், உங்கள் பிசி லேப்டாப் கம்ப்யூட்டர் அதில் தெரியும். அடுத்தது அந்த ஃபுல் இமேஜே ஸ்மார்ட் டிவியில் தெரியும். ஸ்மார்ட் டிவியில் யூடியூப் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உங்கள் சேனல் டிஸ்பிளே ஆச்சுன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூடியூப் அந்த எழுத்துலாம் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏதாவது ஒரு பேனர் எடுத்து அதில் வந்து கிரே கலர் வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சு காட்டுறேன். இப்போ நான் பேனர் வைக்கிறேன் கிரே கலர். என்னோடய பேனரு ஷேப்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வைப்பா, கொஞ்சம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வச்சு அது ஒயிட்டாக இருக்கும், கொஞ்சம் கிரேவாக மாற்றிக்கோங்க. இப்போ நான் கிரே கலர் வைக்கிறேன். எங்கடா கிரே கலரே காணும், டோர்க்கா கொஞ்சம் கிரே கலர் வச்சாச்சு, கொஞ்சம் டார்க்காக போயிட்டு சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க, லைட்டாக வச்சு அது ஃபுல்லாக மறைச்சிருங்க, கீழேயும் மறைச்சிருங்க அதே கலர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.